அடுத்த T20 உலக கோப்பை 2020 ஆஸ்திரேலியாவில் நடைபெற உள்ளது. இதில் சூப்பர் 12 சுற்றில் நேரடியாக பங்கு பெறும் தகுதியை முன்னாள் சாம்பியன் இலங்கையும் வங்கதேச அணியும் இழந்துவிட்டதாக ICC நேற்று தெரிவித்துள்ளது. இதனால் இவ்விரு அணிகளும் தகுதி சுற்றுகளில் விளையாடி தகுதி பெற்று உலகக்கோப்பை போட்டியில் பங்கேற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. ICC விதிமுறைப்படி T20 தரவரிசையில் முதல் 8 இடங்களில் இருக்கும் அணிகள் மட்டுமே நேரடியாக உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்க முடியும். அந்த வகையில் பாகிஸ்தான், இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், ஆப்கானிஸ்தான் ஆகிய 8 அணிகள் மட்டுமே நேரடியாக பங்கேற்க தகுதி பெற்றுள்ளன. இலங்கையும் வங்கதேசமும் 9வது மற்றும் 10வது இடத்தில் இருப்பதால் அந்த அணிகள் நேரடியாக பங்கேற்கும் தகுதியை இழந்துவிட்டன. 2014 உலக சாம்பியன், 3 முறை ஃபைனலிஸ்ட் என்ற பெருமையை கொண்ட இலங்கை அணி உலகக்கோப்பைக்கு தகுதி பெறாதது இலங்கை ரசிகர்களை மட்டுமல்ல, பரவலாக அனைத்து கிரிக்கெட் ரசிகர்களையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. 2020 T20 உலகக்கோப்பை தொடருக்கான தகுதி சுற்று போட்டிகள் இந்த ஆண்டு அக்டோபர் 18 தேதி முதல் நவம்பர் 15 தேதி நடைபெறுகிறது. அதில் விளையாடி முதல் 2 இடங்களை பெறும் அணிகளே உலகக்கோப்பை தொடருக்கு தகுதி பெறும். அதில் இலங்கையும் வங்கதேசமும் மற்ற சிறிய அணிகளோடு மோதி வென்றாக வேண்டும். இது குறித்து இலங்கை அணியின் கேப்டன் அலசித் மலிங்கா வேதனை தெரிவித்துள்ளார். அவர் கூறுகையில், உலகக்கோப்பைக்கு நேரடியாக தகுதி பெற முடியாதது வேதனை அளிக்கிறது. சூப்பர் 12 பிரிவில் நேரடியாக தகுதி பெற முடியாவிட்டாலும் உலகக்கோப்பையில் சிறப்பாக செயல்படுவோம் என நம்புகிறேன். ஒவ்வொரு அணியும் ஆண்டின் கடைசியில் முதல் 8 இடங்களில் இடம்பெறுவது அவசியம் என்று எண்ணுவதுதான் இயல்புதான். குரூப் பிரிவில் எங்களுக்கு மற்ற நாடுகளுடன் விளையாடுவதற்கு கூடுதலாக வாய்ப்பு கிடைக்கும் என்றார். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.